லட்சே இப்போ போன வருஷம் நம்மளுக்கு கிராஷ் வந்துச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் நம்மளுக்கு கிராஷ் வந்துச்சு, அந்த கிராஷ் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களா, மார்க்கெட் வந்து 12,000 இருந்துச்சு, 12,000 11,000 வரும்போது அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன காமிச்சிருக்கோம் நம்மளுக்கு. எம்ஏசிடி எடுத்தீங்கன்னா, இப்போ நான் எம்ஏசிடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே கீழே வரா மாதிரியே காமிச்சிது. இங்கே இருக்க லோவியும் அதுக்கு அடுத்த லோவியும் என்ன பண்ணுறேன், வெறும் மார்க் பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக், திஸ் இஸ் தீபக் குமார், கோஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, சார் இந்த மாதிரி நான் நியூவாக வந்திருக்கேன் ட்ரேடிங்குள்ளே, இந்த மாதிரி எப்படி பண்ணுறது, இந்த சாஃப்ட்வேர்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் வாங்கலாமா, அதில் வச்சு நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த சாஃப்ட்வேர், இந்த இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம், மக்கள் வந்து சாஃப்ட்வேர் சைட் போகிறாங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக தான் சாஃப்ட்வேர் சைட் போவாங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, மக்களுக்கு ஒரு லேசினஸ், ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சோம்பேறித்தனம், என்னென்னா அதுவே பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், எனக்கு டைம் இல்லை, அதுவே என்ன பண்ணான்னா அதுவே ட்ரேட் பண்ணி அதுவே பை சொன்னால் நல்லாயிருக்கும், செல் சொன்னால் நல்லாயிருக்கும், நான் என்ன பண்ணுறேன் அதை மட்டும் சும்மா பார்த்துட்டு பை எடுக்கிறேன் செல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது. செகண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா, சில கூட்ட மக்கள் இருக்காங்க, நியூவாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சார் நானும் பண்ணணும், மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் இருப்பாங்க, நிறைய முதியோர்லாம் இருப்பாங்க, சார் இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆஃபீஸராக இருக்கேன் நான், எனக்கு பண்ணணும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான், பண்ணணும், நான் சின்ன பையனாக இருக்கேன் சார், இப்போ இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட், நான் பெருசாகும் போது அது யூஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோடு இருக்கும். ஆனால் என்ன இருக்கணும், நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், என்னால் இது பண்ண முடியுமா, என்னாலையும் இதெல்லாம் கற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். அந்த பயம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டைப் ஆஃப் மக்கள் தான் இருக்காங்க, என்னென்னா ஒருத்தவங்க வந்து சோம்பேறியான மக்கள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கற்றுக்க முடியுமா அப்படின்ற மக்கள் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு கேட்டகரியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மக்கள் சோம்பேறித்தனமாக இருக்காங்க, மக்கள் என்னென்னா அதுவே சொன்னால் நல்லாயிருக்கும், அதுவே பை சொன்னால் நான் பை பண்ணிக்கிறேன், அதுவே செல் சொன்னால் செல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மக்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மக்கள் தான் இங்கே சோம்பேறியாக இருக்க அதே மக்கள் தான் என்ன பண்ணுறோம்னா, டிராஃபிக்கில் நம்ம சோம்பேறியாக இருக்கோமா, டிராஃபிக் சிக்னல் நிற்கும் போது நம்ம சோம்பேறியாக இருக்குமா, பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஸ்டாப் சிக்னல் இருந்தால் அப்போ நீங்கள் சோம்பேறியாக இருக்கிறது கிடையாது, அப்போ என்ன பண்ணுறீங்க ஓடணும்னு நினைக்கிறீங்க, அதுவே ட்ரேடிங்க்கு வந்த மாதிரி சோம்பேறியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படியே சும்மா உட்காரணும்னு நினைக்கிறீங்க, யோசிப்பாகலாமே, டிராஃபிக் வரும்போது ஒரு 10 செகண்ட் ஸ்டாப் சிக்னல் நம்மளால் நிற்க முடியல, ஆனால் ட்ரேடிங்க்கு வரும்போது மட்டும் என்ன பண்ணுறோம், நம்ம போகிறேன் நான் சோம்பேறியாக இருக்கிறேன், என்ன அதுவே பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுவே செல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ட்ரேடிங்கும் ஒரு பிஸ்னஸ் தான், இதையும் நீங்கள் பண்ணணும்னா இந்த நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் இதுவெல்லாம் இருக்கும், சோம்பேறியாக இருப்பாங்க, பொறுமை இருக்காது, இந்த மாதிரிலாம் இங்கே வந்தால் உண்மையால வெளிப்படையாக சொல்கிறேன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்பி போகிறீங்க, சரி நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, ஆமாம் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நிறைய பேர்ஸ் இருக்கா, ஆர்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, ஸ்டோகாஸ்டிக் சொல்லுவாங்க, எம்ஏசிடின்னுவாங்க, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். இப்போ ஆர்எஸ்ஐ எடுத்திங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 30-70 அப்படின்ற லெவல்லாம் இருக்கும், 70 கிட்டே போச்சுன்னா நிறைய பேர் வந்து பை பண்ணியிருக்காங்க, ஓவர் பாட்டுன்னு சொல்லுவாங்க, 30 கிட்டே வந்துச்சுன்னா ஓவர் சோல்டு, ஏன்னா இது கீழே ரொம்ப செல் பண்ணியிருக்காங்க, இதனால் என்ன ஆகலாம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்டோகாஸ்டிக், ஆனால் ஓவர் பாட்டு ஓவர் சோல்டு, என்னென்னா நிறைய பேர் வாங்கிட்டாங்க, அதனால் ஓவர் பாட் வந்துச்சுன்னா நிறைய பேர் வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆகலாம் ப்ரைஸ் கொஞ்சம் குறையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய பேர் செல் பண்ணிட்டாங்க ஓவர் சோல்டுனா என்ன ஆகலாம் கொஞ்சம் ப்ரைஸ் மேலே ஏறலாம் அப்படின்னா சொல்லுவாங்க. லட்சே இப்போ போன வருஷம் நம்மளுக்கு கிராஷ் வந்துச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், போன வருஷம் நம்மளுக்கு கிராஷ் வந்துச்சு, அந்த கிராஷ் அப்போ நீங்கள் யோசிப்பாங்களா, மார்க்கெட் வந்து 12,000 இருந்துச்சு, 12,000 11,000 வரும்போது அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன காமிச்சிருக்கோம் நம்மளுக்கு, ஓவர் சோல்டு, ஏன்னா 1,000 கீழே வந்து நிஃப்டி வந்து 12,000 வந்துருக்கு, 1,000 கீழே வந்திருக்கு, அதனால் ஓவர் சோல்டு ஆகிடுச்சு, அதனால் என்ன பண்ணிக்கோங்க பை பண்ணிக்கோங்க, அந்த இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம், அங்கே நின்றுச்சா மார்க்கெட்டே இல்லையே, அங்கேருந்து 11,000 திருப்பி 10,000 வந்துச்சு, அப்போ திருப்பி என்ன காமிச்சிருக்கோம், திருப்பி ஓவர் சோல்டு, நிறைய பேர் செல் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணலாம் பை பண்ணலாம், திருப்பியும் 10,000 9,000 வரும்போது திருப்பியும் ஓவர் சோல்டு, அங்கேருந்து 8,000 அங்கேருந்து 7,500 இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஓவர் சோல்டு காமிக்க எத்தனை மக்கள் இதை நம்பி பை பண்ணியிருப்பாங்க, அந்த பை பண்ண மக்களுக்கு எல்லாமே பெரிய லாஸஸ் வந்துருக்கும், ஒரு ஒரு லெவலையும் பை பண்ணவங்க எத்தனை பேர் லாஸ் ஆகிருப்பாங்க, இந்த ஸ்டோகாஸ்டிக் காஸ் ஆகிருக்கும், நிறைய இண்டிகேட்டர்ஸ் நம்பி போகிறவங்க இந்த மாதிரி தான் லாஸ் ஆகும். இப்போ எம்ஏசிஐடி எடுத்திங்கன்னா கூட பரவாயில்ல, இப்போ நான் காட்டுறேன் எம்ஏசிஐடின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் வியூன்ற சைட்டில் எல்லா இண்டிகேட்டர்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்குது, இதை நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் எடுத்து அவங்க சும்மா கொஞ்சம் கோடிங் மாற்றிட்டு பேரை மாற்றிட்டு அதை வேறு விற்கிறாங்க, சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணுறாங்க வெறும் இந்த இண்டிகேட்டர்ஸ் தான், ஃப்ரீயாக இருக்க இண்டிகேட்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து அதை பேரை மாற்றிட்டு மக்கள் விற்கவும் செய்கிறாங்க, அதை பிஸ்னஸாகவும் பண்ணுறாங்க,
நிறைய மக்கள் என் ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்களாம் சொல்லுவாங்க, சார் நான் 1 லட்சரூபா தான் வச்சுருந்தேன், ஆனால் என்னோடய இண்டிகேட்டருக்கு நான் வந்துட்டு 50,000 ரூபாய் கொடுத்தேன், நான் வந்து 1 லட்சரூபா கொடுத்தேன் இண்டிகேட்டருக்கு. நான் சில பேர் 2 லட்சரூபா போனேன், அவங்களோட அமௌண்ட்டே கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இண்டிகேட்டர்ஸ்க்கு அதிகமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மக்கள்லாம் இருக்காங்க, மொத்தமாக கொடுத்துட்டு சார் அதுக்குமா ஒர்க்கே ஆகலை. ரீசெண்டாக கூட நான் ஒருத்தர் பார்த்துருந்தேன், இந்த மாதிரி என்ன பண்ணேன்னா இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அழகாக வந்து 1 லட்சரூபா கொடுத்து பை பண்ணிட்டார். 1 லட்சரூபா கொடுத்து அந்த இண்டிகேட்டர் வாங்கிட்டு அந்த சாஃப்ட்வேர் வாங்கிட்டு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா பை காமிச்சது, அவரும் என்ன பண்ணுறார் பை பண்ணிட்டார். பை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் இரேஸ் ஆகி என்ன காமிச்சுன்னா அந்த பை சிக்னல் அப்படியே மறைஞ்சிட்டு செல் காமிச்சது. அவள் பை பண்ணவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்புறமா என்ன பண்ணார் லாஸ்ட்ல தான் க்ளோஸ் பண்ணார். இந்த மாதிரிலாம் இண்டிகேட்டர்ஸ் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பை காமிக்கும், திடீர்னு கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகணும் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் காமிக்கும், அப்போ செல் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ பை பண்ணவங்களும் லாஸ் ஆகும். நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வச்சிருக்க அமௌண்ட்டே கம்மி தான், ஆனால் என்ன பண்ணுறாங்க இண்டிகேட்டர்ஸில் போய் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எம்ஏசிடி அதுவும் பார்த்தலாம். நம்ம எம்ஏசிடி எடுத்திங்கன்னா இப்போ நான் எம்ஏசிடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே கீழே வரா மாதிரியே காமிச்சிது. கீழே வரும்போது இங்கே கீழே சிக்னலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக காமிச்சிது. இதை நம்ம பார்த்துருந்த மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க எல்லாமே கீழே வருது அழகாக வந்துச்சு கரெக்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஊத்து பார்க்கும்போது அடுத்த நாள் இங்கே ரெட்டு காமிச்சிது, அடுத்த நாளும் ரெட்டு தான் காமிச்சிருக்கு. அடுத்த நாளும் உங்களுக்கு எம்எஸ்சிடியில் என்ன காமிச்சிருக்கு ரெட்டு தான் செல் சிக்னல் தான் காமிச்சிருக்கு. ஆனால் என்ன ஆச்சுன்னா அடுத்த நாள் நிஃப்டி அழகாக இங்கேருந்து 700 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு, 700 பாயிண்ட் 700 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே அடிச்சிருக்கு. அன்னைக்கு நம்பி இந்த எம்ஏசிடியை நம்பி அன்னைக்கு செல் பண்ணவங்கள என்ன இருக்கும் பயங்கரமாக லாஸ் ஆகிருக்கும். 700 பாயிண்ட்டு அதுக்கும் பெரிய மூமெண்ட் அன்னைக்கு என்றைக்கு வந்துச்சுன்னா பட்ஜெட் ஸ்பீச் அன்றைக்கி வந்தது. பட்ஜெட் ஸ்பீச் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லு சொல்லியிருக்கு, ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சு மொத்தமாக அடிச்சது. அன்றைக்கி பார்த்து செல் பண்ண மக்கள் எத்தனை பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த எம்ஏசிடியை பார்த்து செல் பண்ணும் அப்படின்னு பார்த்து செல் பண்ண மக்கள் எத்தனை பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா மெட்டா ஸ்டாக்கு மெட்டா ட்ரேடர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ எல்லாம் நிறைய நிறைய ஃபேன்சி ஃபேன்சியாக வைப்பாங்க, ஸ்டாக் ப்ராஃபிட்ஸு புக்கிங் ப்ராஃபிட்டு அதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுது. இப்போ 100 ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு 20 ட்ரேட் லெவனால் ஒர்க் ஆகலாம், அதுக்குன்னு சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. 100 ட்ரேட் எடுத்திங்கன்னா 20 ட்ரேட் மட்டும் ஒர்க் ஆகலாம், 20ல ப்ராஃபிட் பண்ணிட்டு நீங்கள் மீதி 80 லாஸ் பண்ணிங்கன்னு நியூஸ் இருக்குது. கரெக்டு தானே, 20 மட்டும் லாஸ் பண்ணிவிட்டு மற்ற 100ல 80ல வந்து லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன யூஸ் இருக்குது? ஒன்றுமே யூஸ் கிடையாது. அதனால் இண்டிகேட்டர்ஸ் நம்பி போகலாம், ஆனால் அது யூஸ் ஆகுமானா ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் ஆகுதா ரிசர்ச் பண்ணி பாருங்கள், யூஸ் ஆகிறது ரொம்ப கம்மி தான். இது வந்துட்டு மக்கள் வந்து லேசினஸில் சோம்பேறித்தனத்தில் போகிறவங்க தான் நிறைய போவாங்க. செகண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு கேட்டகரி மக்கள் என்னன்னா எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்வம் இருக்குது சார், ஆனால் என்னாலையும் கற்றுக்க முடியுமா, மார்க்கெட்டில் வந்து அழகாக பண்ண முடியுமா அப்படின்னா நீங்களும் அழகாக பண்ணலாம். இண்டிகேட்டர்ஸ் ஒரு ரோபோட நம்பி போகிறதுக்கும் நீங்களே தானாக நீங்களே ட்ரேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்களே அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது எப்போதுமே அக்யூரேசி அதிகமாக இருக்கும். ஒரு ரோபோட் நம்பி எப்போதுமே போகாதீங்க, நீங்களே என்ன பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், எப்படி அனலைஸ் பண்ணி நீங்களே கற்றுக்கும். அது நம்மளாலையும் பண்ண முடியுமா, நம்மளாலையும் பண்ண முடியும். இப்போ நம்ம டெக்னிக்கலாக நம்ம சொல்லிக் கொடுத்த டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காசெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ ட்ரேடிங் வியூவில் போனீங்கனாலும் சரி, investing.com போனீங்கனாலும் சரி, நம்ம சொல்லிக்கிற டூல்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன 2 எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் டெக்னிக்கல் அப்படின்ற மாதிரி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா லட்சே அதே நிஃப்டி தான், நம்மளுக்கு செல் சொன்ன அதே நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும், ட்ரெண்ட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க, சேனல்ஸ்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் லைன், வெர்டிக்கல் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேன்னு ஒரு டூல் இருக்குது, இதை வச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் வரையலாம். சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க லோவையும் இந்த ரே டூலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க லோவையும் அதுக்கடுத்த லோவையும் என்ன பண்ணுறேன் வெறும் மார்க் பண்ணுறேன். முன்னாடி வந்த லோவையும் அதுக்கடுத்த வந்த லோவையும் நான் என்ன பண்ணுறேன் இந்த ரே டூலை மார்க் பண்ணேன்னா அதுவே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி லைன் போட்டு கொடுத்துரும், ஃபுல்லாக என்ன பண்ணணும் ட்ரா பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அழகாக என்ன இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து டச் ஆகிட்டு போச்சா, செகண்ட் இந்த இடத்துல வந்து டச் ஆகிட்டு போயிருக்கு, தேர்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 5 நாள் முன்னாடியும் கரெக்டாக என்னாச்சு அந்த இடத்துல வந்து டச் ஆகிட்டு மார்க்கெட் என்னாச்சு மேலே போக ஆரம்பிச்சு. சிம்பிள் தான், வெறும் லோ டு இந்த லோ கனெக்ட் பண்ணுறோம், ஒரு 2 கிளிக் பண்ணுறோம், அதுவே என்னாச்சு உங்களுக்கு ஃபுல்லாக வரைஞ்சி கொடுத்துரும். டெக்னிக்கல் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்கள் கிடையாது, ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், இந்த இடத்துல வந்து டச் ஆகும்போது என்ன பண்ணிருக்கலாம் பை பண்ணிருக்கலாம், பை பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம் எவ்வளோ தூரம் மேலே போச்சு, நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம், எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேலே போச்சு பாருங்கள், 500 600 577 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே போயிருக்கு. நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம்.
இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிபொனாச்சின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, எல்லாமே இங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது. எல்லா டூலும் இந்த சைடில் வந்து ஏன்னா ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் இருக்கா, இது எல்லாமே ஃப்ரீ தான். இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது? இதுவும் சிம்பிள் தான். என்ன பண்ணுறேன், இந்த சின்ன ஸ்விங்க்கை நான் போட்டு காமிக்கிறேன். மார்க்கெட் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு அங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு, மொத்தமாக ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க, அதுலேருந்து பவுன்ஸ் ஆச்சு. இங்கேருந்து சின்னதாக ஒரு கீழே வரைக்கும் விழுந்துட்டு மேலே போயிருக்கல, அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக அந்த ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை எடுக்கிறேன். டூலை எடுத்துகிட்டு இந்த லோவையும் இதோட ஹையும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் விழுந்தது எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள், அழகாக 0.618. நான் வேறு எதுவுமே பண்ணல, ரெண்டு கிளிக்கு தான். சிம்பிளாக இங்கே ஒரு லோவில் ஒரு ஹையில் ஒரு கிளிக் பண்ண அழகாக என்ன ஆச்சு, அதுவே உங்களுக்கு போட்டு காமிச்சாச்சு. கரெக்டாக உங்களுக்கு 0.618 மார்க்கெட் என்னாச்சு, அழகாக திரும்பினது என்னாச்சு, திருப்பி இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சுதா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், இந்த இடத்துலையும் பை பண்ணியிருக்கலாம். இதுவே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சாஃப்ட்வேர் கூட எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு செல்லு தான் காமிச்சது, ஆனால் மார்க்கெட் என்னாச்சு, மொத்தமாக மேலே போச்சு. அதனால் டெக்னிக்கல்ன்றது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். எல்லோரும் கற்றுக்கலாம் டெக்னிக்கல். வந்துட்டு வயசாகிடுச்சு தான், எனக்கு 80 வயசு ஆகிடுச்சு, நீங்களும் கற்றுக்கலாம். எல்லோரும் சின்ன பசங்களாக இருக்க எப்பயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், தைரியமாக கற்றுக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப் இது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் நம்ம கற்றுக்கிறது கொஞ்ச நாள் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாம். இப்போ லெக்ஸ் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கார் கற்றுக்குறோம் இல்லை பைக் கற்றுக்குறோம்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதெல்லாம் எப்படி ஓட்டுறாங்களோ, இன்னும் காலில் பண்ணுறாங்கப்பா கையில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒன்ஸ் அதை பழகிடுச்சு, பைக் நம்ம ஓட்டி ஓட்டி பழகிட்டோன்னா நம்ம வந்துட்டு அதை யோசிக்கணும் கூட அவசியம் கிடையாது. நம்ம எந்த கீரில் இருக்கும், ஃபஸ்ட் கீரில் இருக்குமா செகண்ட் கீரில் இருக்குமா யோசிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக கால் போகும், ஃபஸ்ட் கீர் போகணும் ஃபஸ்ட் கீர் போகணும், செகண்ட் கீர் போகணுமா செகண்ட் கீர் போகும். அதை பழகிற வரைக்கும் தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். ஒன்ஸ் பழகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் மெமரியில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை போயிட்டு செகண்ட் கீர் போடணும்னா பின்னாடி அமுக்கணும்னு அமுக்கிட்டே இருக்கும். யாராச்சும் முன்னாடி வராங்கன்னா நம்ம பிரேக்கை வந்துட்டு நம்ம யாருமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நம்மளே பிரேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது எப்போ வரோன்னா நல்லா பழகிற வரைக்கும் தான் வரும். ஒன்ஸ் நீங்கள் நல்லா பழகிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ வயசானவராக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவர் தான் வந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா இதுலாம் தெரியாது, ட்ரேடிங்லாம் என்னென்னு தெரியாது. ரிட்டையர் ஆகிட்டு வந்தார். அவர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நோக்கியா 1100 தான் இருக்கும். அந்த மொபைலை காமிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த மொபைலில் எனக்கு டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பா அப்படின்னாரு. 1100 வெறும் கீபேட் மொபைலில். அவருக்கு அப்புறமா வந்துட்டு எல்லாமே கம்ப்யூட்டர்லேருந்து வாங்கி கொடுத்து இப்படி தான் பண்ணோம் இப்படி தான் பண்ணோம். அவ்வளோ பெரிய அவர் 80 இயர்ஸ் மேலே தான் வந்தார். அவருக்கு பொறுமையாக உட்காந்து சொல்லி கொடுத்தோம். அவர்னாலையும் கற்றுக்க முடியுமா, நம்மளாலையும் கற்றுக்க முடியும். டெக்னிக்கல் ரொம்ப கஷ்டமானதுலாம் கிடையாது, பழகிற வரைக்கும் தான். தூரத்துலேருந்து பார்க்குறதும் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னா இதோட ஈஸியான சப்ஜெக்ட் வேறு எங்கேயுமே கிடையாது. நான் பழகிறதுனால எனக்கு கண்ணால் பார்த்தோன்னே சொல்ல முடியும், இந்த மாதிரி வரையணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா பழகிட்டீங்க, கண்ணில் பார்த்து சொல்லலாம், இங்கே வந்துருக்கு பை பண்ணி, இங்கே வந்துருக்கு செல் பண்ணி, கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணாதீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர்ஸ் சொல்கிற மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்பாதீங்க. சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு சக்ஸஸ் இஷ்யூ ரொம்ப கம்மி. இண்டிகேட்டர்ஸ்லாம் இப்போது நாங்கள் ட்ரெடிஷனல் சொல்கிற என்னென்னா, இண்டிகேட்டர் இஸ் ஃபார் இண்டிகேஷன். இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, இண்டிகேஷன் தான் யூஸ் பண்ணணும் தவிர கன்ஃபர்மேஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோம், இண்டிகேட்டர் எதுக்குன்னா இண்டிகேஷனுக்கு, ஓகே இந்த சைட் போகலாம் இந்த சைட் போகலான்னு ஒரு சொல்கிறதுக்கு தான் தவிர கன்ஃபார்மாக சொல்கிறதுக்கு கிடையாது, கன்ஃபர்மேஷனுக்கு கிடையாது. ஏன்னா நிறைய இந்த இன்ஸ்டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு மக்களை வந்து லெஃப்டில் போகிற மாதிரி காமிச்சிட்டு ரைட்டில் போவாங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதனால் இண்டிகேட்டர் பிடிச்சிக்கோங்க. ஆனால் இண்டிகேட்டர் வந்து லெஃப்டில் காமிச்சிருக்காங்க, அதனால் லெஃப்ட் தான் போவாங்கலாம் அவசியம் கிடையாது. லெஃப்டில் காமிக்கிற மாதிரி லைட்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம், அவங்க எந்த சைடு உண்மையாலே போகிறாங்க அப்படின்னு எங்கே கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டில் தான் பார்க்க முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படி லெஃப்ட்டில் போட்டு அவங்க ரைட்டில் போகிறாங்களா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இண்டிகேட்டரை பார்க்காதீங்க, அவங்க டயரை பாருங்கள். எந்த சைடு திருப்புறாங்க அவங்க டயரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். லெஃப்ட்டில் திருப்பினாங்கன்னா டயரை இன்சைட் போய் ஆகணும், லெஃப்ட்டில் தான் போகணும். ரைட்டில் திருப்பினாங்கன்னா டயரை ரைட்டில் தான் போகணும். அதனால் இண்டிகேட்டரை பார்க்காதீங்க, எந்த சைடு திருப்புறாங்க அந்த மட்டும் பாருங்கள். அதை எங்கே பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டில் தான் பார்க்க முடியும். நம்ம சொல்லித்தரேன் ட்ரெண்டு ஃபிபொனாச்சி ஆகட்டும், அதில் தான் பார்க்க முடியும். இன்கேஸ் இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தது நீங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களில் வந்து ட்ரேட் எச்சுவல்ஸ் நாங்கள் இதான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யாராக முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் மேட்ரு கிடையாது. சில பேர் சார் நான் 10th தான் படிச்சிருக்கேன், 8th தான் படிச்சிருக்கேன், என்னாலையும் பண்ண முடியுமா, என்னாலையும் கற்றுக்க முடியுமா, எதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு ஆசை இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் குவாலிஃபிகேஷனும் வேணாம், உங்கள் ஏஜும் வேணாம், உங்கள் எஜுகேஷனும் வேணாம், எதுவுமே வேணாம், நீங்கள் எல்லோரும் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸே நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ட்ரேட் சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 17th அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது. 17th பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் டேஸில் வர முடியாது சார், நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட் பேட்ச் வந்து 17th ஏப்ரல் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது.
இல்லை எனக்கு ரெகுலராக நான் ஆசை இருக்குது சார், நான் பொறுமையாக கற்றுக்க போகிறேன், நான் கொஞ்ச நாள் நல்லா கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் பேட்சஸும் இருக்குது, அதில் உங்கள் லைவ் டேஸ்லாம் நடக்கும். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே ஸ்டார்ட் ஆகும். நம்மளது பார்த்தீங்கன்னா 19th அன்னைக்கு வந்துட்டு சென்னையிலும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி, பெங்களூர்லேயும் மூணு ஆஃபீஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேணுனாலும் நீங்கள் போய் என்ரோல் பண்ணிக்கலாம். 19th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு ஆஃபீஸ்லையும் வருது, இது எல்லாமே லைவில் வரும். லைவில் பண்ணுறது எப்போதுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் லைவில் வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. முடியலனா வீக்கெண்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோம். சில பேர் வந்துட்டு சார் என்னால் சென்னைக்கு கோயம்புத்தூருக்குலாம் வர முடியாது, பெங்களூருக்கு வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்களுக்கு தான் எதை வச்சுருக்கோம், நம்ம ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21st ஏப்ரல் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, அதுலேயும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை முடிச்சிட்ட பிறகும் உங்களுக்கு நம்ம கிளாஸ் முடிச்சிட்ட பிறகும் உங்களுக்கு ட்ரேடிங் ஃப்ளோர் சப்போர்ட்லாம் கொடுக்குறோம். எப்படி ட்ரேடிங் பண்ணணும், எல்லோரும் என்ன பண்ணணும்னா எங்களோட ஆசை என்னென்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து ப்ராஃபிட் பண்ணும். அதுக்காக தான் நாங்கள் இது பண்ணுறது. என்னென்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தனித்தனியாக உட்காந்து லாஸ் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன ஆசைப்படுறோம், எல்லோரும் ஒன்றா வாங்க, ஒன்றா வந்து அனலைஸ் பண்ணுங்கள், ஒன்றா பை எடுங்க, என்ன பண்ணுங்கள் ப்ராஃபிட் ஒன்றா எடுங்க, நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கும் சொல்லி கொடுங்க, அவரும் ப்ராஃபிட் பண்ணலாமே. அதுக்காக தான் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தது. நீங்கள் அதுலேயும் என்ரோல் பண்ணிக்கலாம். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியணும், என்ன சொல்லி தரோம் அப்படின்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன படிக்கலாம், வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். tradechoice.com வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் கோர்ஸ்ன்ற பேஜில் இருக்கும். அதில் என்னென்ன கோர்ஸ் எடுக்கிறோம், என்னென்ன பண்ணுறோம் அது எல்லாமே இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஈஸியான டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் அதோட பேஜ், நீங்கள் என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பேசணும்னு ஆசைப்பட்டேன், என் கூட பேசணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே இருக்க ஸ்கூலுக்கு கால் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரலாம். கீழே இருக்க ஸ்கூல்லையும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.